வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ப்ரூஸ்லி பற்றின சில அன்னோன் ஃபேக்ட்ஸ் என்னென்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ப்ரூஸ்லி அப்படிங்கிற நேம் கேட்டாலே நமக்கு மைண்டில் வர்றது அவருடைய படங்கள், அவருடைய ஃபிசிக்கு அண்ட் அவருடைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ இது எல்லாமே காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். பட் இதெல்லாம் தாண்டி பர்சனலாக அவரை பற்றி தெரியாத சில விஷயங்கள் என்னென்னங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ப்ரூஸ்லியோடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நவம்பர் 27, 1940. ஸோ சைனீஸ் ஜோடியாக் படி ப்ரூஸ்லி பிறந்த நேரமும் அண்ட் பிறந்த வருஷம் ரெண்டுமே வந்து டிராகன் சைனை இம்ப்ளிகேட் பண்ணுது. ஸோ டிராகன் சைன் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்ட் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ப்ரூஸ்லியும் ஒரு லைஃப்பில் வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. ப்ரூஸ்லி ஒரு சைனீஸ் தான், பட் இருந்தாலும் அவருடைய கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு பியூர் ஜெர்மன் கேத்தோலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அவர் லைஃப்பில் சின்ன தடங்கள் ஏற்படுத்தியிருக்காரு. எங்கே அப்படின்னா 50s வந்து ப்ரூஸ்லியை ஒரு கும்ஃபு ஸ்கூலில் சேர்க்க போகும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து ப்ரூஸ்லி வந்து ஒரு பியூர் சைனீஸ் இல்லாததுனால எங்களால் அவர் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அந்த டைமில் வந்து பியூர் சைனீஸாக இருக்கிறவங்களை மட்டும்தான் உள்ளே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரூஸ்லிக்கு ஐ ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணவங்கள இவரும் ஒருத்தர்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறமா இவருக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால இவர் அதை ரிமூவ் பண்ணிட்டாரு அண்ட் யூஸ் பண்ணுறத தவிர்த்திருக்காரு. ஸோ ப்ரூஸ்லியோடைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பஞ்சஸ் மட்டுமே 5000 பஞ்சஸ் பண்ணுவாராம் அண்ட் கிக்ஸ் வந்து 2000 கிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். ப்ரூஸ்லி படங்கள்லாம் நடித்து ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அவர் எங்கே வெளியில் போனாலும் அவர் கூட 0.357 மேக்னம் கன்னை வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு. என்னதான் ப்ரூஸ்லி ஒரு பெரிய ஃபைட்டராக இருந்தாலும் அவருடைய சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக ஒரு கன்னை எப்போவுமே அவர் கூட வச்சுருந்துருக்காரு. ஸோ அவர் எங்கே வெளியில் ட்ராவல் பண்ணாலும் எப்போவுமே அந்த கன்னை எடுத்துகிட்டு தான் போவாருன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூஸ்லியோடைய ஸ்பீடை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்கள் கையில் ஒரு காயின் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே ப்ரூஸ்லி உங்கள் கையில் இருக்கிற காயினை எடுத்துகிட்டு இன்னொரு காயினை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடானவர்னு சொல்கிறாங்க. ப்ரூஸ்லி மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுல ரொம்ப டேலண்டானவர்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரே நேரத்தில் ஒரு புக்கும் படிச்சுட்டு ஒரு டிவியும் பார்த்துட்டு அண்ட் டம்பலும் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு டேலண்ட் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரூஸ்லி புக்ஸ் படிக்கிறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ சொந்தமாகவே ஒரு லைப்ரரி வச்சுருந்துருக்காரு. அந்த லைப்ரரியில் 2000 மேற்பட்ட புக்ஸ் இங்கே இருந்திருக்கு. ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ், ஃபைட் இதெல்லாம் தாண்டி புக்ஸ் படித்து நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவர் டைம் ஒதுக்கியிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அதே மாதிரி ப்ரூஸ்லிக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி. முகமது அலியை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு ப்ரூஸ்லி. அண்ட் அவருடைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸு மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டும் போயிருக்காரு. சொல்லப்போனால் ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரூஸ்லி கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, முகமது அலி கூட நான் சண்டை போட்டால் கண்டிப்பாக நான் தோற்றுருவேன் அப்படிங்கிறத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வாட்டியும் முகமது அலியுடைய ஃபைட்டிங்லேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு வரேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக மைனஸ்னு ஒன்று இருக்கும். அந்த வகையில் ப்ரூஸ்லிக்கு ஒரு மைனஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸ்விம்மிங். ப்ரூஸ்லிக்கு ஸ்விம்மிங் தெரியாது அண்ட் அது பிடிக்கவும் பிடிக்காதான். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ப்ரூஸ்லி வீக்காக இருந்திருக்காரு. அண்ட் மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆக்டிவாகவும் இருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே தான் நான் கலெக்ட் பண்ண ப்ரூஸ்லி பற்றின இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ். ஸோ இதை தவிர உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.